வணக்கம். பேங்க் நிஃப்டி சார்ட் பார்க்குறோம். ஆட்டோமேட்டிக்காக லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். எல்லாமே ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். உங்களுடைய வேலை இப்போ இந்த வீடியோ ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா? எப்படி இன்றைக்கி டே பாருங்கள். இன்றைக்கி டே வந்து அக்டோபர் 13, வீக்லி எக்ஸ்பைரி டே. நாங்கள் வந்து சார்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி வைக்க போகிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக கேண்டில்னுடைய மூவ்மெண்ட் அனலைஸ் பண்ணி அது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆனோன்னா நமக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கால் வந்து ஜென்ரேட் ஆகும். கால் ஜென்ரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கேண்டிலுடைய கலர் சேஞ்ச் ஆகும். அது எதுக்காண்டின்னா அது மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கரண்ட்டில் பாருங்கள், ஒரு பை ட்ரெண்ட் வந்து ப்ரீயஸ் டே ஃபினிஷ் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்டுடைய கண்டினியூஷன் வந்து ஓப்பனிங் கேண்டில் இருக்கிறதுனால நமக்கு க்ரீன் கலரில் எல்லா கேண்டில்ஸுமே வந்து ஷோ ஆகுது. பட் ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த சார்ட் கன்ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டில் 2 ட்ரெண்ட் தான், ஒன்று பை பண்ண போகிறோம் இல்லைன்னா செல் பண்ண போகிறோம், க்ரீன் கலர் இல்லாட்டினா ரெட் கலர் கேண்டில் தான். ஸோ ஒன்ஸ் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னொன்னே நமக்கு இந்த சார்ட் நமக்கு இன்டிமேட் பண்ணுறக்காண்டி ரெட் கலரில் கேண்டில் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நமக்கு பாருங்கள், செல் கால் ஜெனரேட் ஆகுது. இமீடியட்டாக நமக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 39,053.60 அப்படின்ட்டு நமக்கு ஒரு கால் வந்து ஜெனரேட் ஆகுது. ஸோ கேண்டிலுடைய கலர் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை இன்டிமேட் பண்ணும். இப்போ ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நமக்கு கேண்டில் கலர் சொல்லிடும். அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்க்கு புதுசாக வந்திருப்பீங்க, உங்களுக்கு எங்கே என்ட்ரி எடுக்கிறது, டார்கெட் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுக்கிறேன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அவங்களுக்காண்டி ஒரு கால், ஒரு சப்போர்ட்டுக்காண்டி ஒரு காலும் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச விஷயந்தான். இது புதுசாக வரவங்களுக்காண்டி இந்த இன்ஃபர்மேஷன் முக்கியமாக சொல்கிறோம். இது சேனல் நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். நாங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் கால் வர்றது, அது எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது, அந்த ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி மூவ் பண்ணுதுன்றதை நாங்கள் வந்து டெய்லி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்க்குறனாலும் சேனலில் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டரான ஒரு ஐடியாஸ் கூட கிடைக்கும் தான். ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு வீக்லி எக்ஸ்பைரி டே. எக்ஸ்பைரி டேனாலே கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. மெயினாக இந்த எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு தான் வந்து. ஸோ நீங்கள் ஒரு ஃபியூச்சர் ட்ரேடராக இருந்தால் இந்த பாயிண்ட்டு இதில் வர்றதில் நீங்கள் வந்து என்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆப்ஷன் ட்ரேடர்னால் ரொம்ப சிம்பிள், நீங்கள் ஒரு புட் ஆப்ஷன் உங்களால் என்ன ப்ரீமியம் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இப்போதைக்கு சுச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஜெனரேட் ஆயிருக்கு அந்த செல் கால் எப்படி மூவ் பண்ணுதுன்னு பார்ப்போம். நமக்கு கால் ஜெனரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் வந்து ஒரு ஃப்ளாட் ட்ரேடு மாதிரி போச்சு, மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. செகண்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவ் ஸ்ட்ரைட் போனதுனால சின்ன ஒரு ஃப்ளிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் மேலே வந்து ஸ்டாப் லாஸ் லைன் வந்து கிராஸ் ஓவர் ஆகுது. பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கீழே தான் வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு, ஒரு டவுன் சைட் மொமெண்டமில் தான் இருந்துச்சு. நமக்கு ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேருந்து சேஞ்சே ஆகலை, கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த செல் ட்ரெண்ட் தான் வந்து நமக்கு ஷோ ஆகிட்டே இருந்துச்சு. மார்க்கெட் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக இறங்கினால 38,800 ரேஞ்சுக்கு கீழேலாம் ட்ரேடிங் வந்து போயிட்டே இருந்துச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ட் வேணும், டக்குன்னு ஒரு ட்ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், இப்போ மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கல, ஓகே கேண்டிலுடைய கலர் வச்சு அப்பியரன்ஸ் வச்சு ஓகே இது வந்து ரெட் கலரில் போயிட்டுருக்கு, ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வந்து உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கணும், உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஐடியாஸ் இருக்குது அதை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட் உங்களுக்கு வேணும். இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, பார்க்குற மூலிமாவே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ட்ரெண்ட் என்ன, ஒரே மாதிரி ஒரு ட்ரேடிங்ஸ் பண்ணலாம்னா எங்கே பண்ணலாம், எப்படி ஒரு ஐடியாஸ், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஜென்ரலாக லைவ் மார்க்கெட்டில் கொடுத்துரும். நீங்கள் எதை வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். இதில் வர்ற டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், உங்களுடைய ஓன் செட் ஆஃப் டார்கெட் வச்சு ட்ரேட் பண்ணுறனாலும் பண்ணிக்க முடியும் தான். ஏன்னா இதில் உங்களுக்கு ட்ரெண்டு தனியாக ஒரு சப்போர்ட்டும் கொடுக்கும், அதே மாதிரி கால்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜென்ரேட் பண்ணி வரும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.